மனிதனின் வாழ்வு கலாச்சாரம் அரசியல் என அனைத்திலும் அதிகாரம் செலுத்தும் போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம். ஜூலை 16, 2023 லயோலா கல்லூரியில் நடைபெறுகிறது. போதையற்ற தமிழ்நாட்டை உருவாக்குவோம். எனக்கு காமராஜர்னு சொன்னோன்னு நினைவு வந்து கல்வி தான் ஞாபகத்துக்கு வரும். நான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தால் எனக்கு சாப்பாடு யார் போடுவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ சாப்பாடு போட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவியா? பிள்ளைகளுக்கான மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது நிதி பற்றாக்குறை வரும்னு சொல்லி அப்போ அது அமைச்சர்களை பேசப்படுது. பேசும்பொழுது அவர் சொல்கிறார், நான் பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கிறேன், மதிய உணவு போடுறேன், நீங்கள் திட்டத்தை செயல்படுத்துகிற வழியை பாருங்கள். படிக்காத ஒரு பாமரன் செய்த அந்த விஷயத்தை நான் இன்னைக்குமே வியந்து பார்க்குறேன். ஒரு எளிய விஷயம் கிடையாது. கல்வி புரட்சி வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஏற்படுத்திய கல்வி புரட்சின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு 1000 அணு உலைக்கு சமம். கட்சியை வந்து எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார்? அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை தவிர வேற உலகமே கிடையாதுங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் அவருக்கு கடைசியில் துரோகம் பண்ணிச்சு, அது வேற விஷயம். ஒரு பகுதிக்கு போனார்னா அந்த பகுதியை வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, எது மேடு எது பள்ளம், இங்கேருந்து ஆறுக்கு இப்படி வெட்டினா இப்படி போவோம். அந்த நுண் அறிவு வந்து அவருக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது. தான் சார்ந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக காமராஜர் அவர்கள் கொஞ்சம் சற்றே கவனம் அதிகமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு இப்படியே ஒரு கேள்வி. ஒன்றுமே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாடார்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அகில இந்திய நாடார் மகாஜன சபையினுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் நாடார் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குறித்த சில சிறப்பான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய சார்ந்தவர்கள் சொல்லிடலாம். அப்படியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் முதல் கேள்வியாக காமராஜர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது? எனக்கு காமராஜர்னு சொன்னோன்னே நினைவுக்கு வருவது வந்து கல்வி தான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது வந்து அவர் வந்து படிக்கலை, அவர் வந்து கம்மியாக தான் படிச்சிருக்காப்புல. அப்போ அந்த படிக்காத ஒரு பாமர மனிதன் முதலமைச்சர் ஆனவனை எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறார், எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறார். கிராமந்தோறும் கல்விக்கூடங்களை திறக்கிறார். அப்போ கல்விக்கூடங்களை திறக்கும் பொழுது அந்த கல்விக்கூடங்களில் ஏற்றத்தாழ்வை பார்க்குறாரு. ஏற்றத்தாழ்வு எதில் பார்க்குறாரு? உடைகளில் பார்க்குறாரு. அப்போ சீருடை கொண்டு வர்றாரு, சீருடை கொண்டு வர்றாரு. சரி, அப்படி இருக்கும் பொழுதும் பள்ளிகளில் குழந்தைகள் வர வரத்து குறையுது, என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது நான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தால் எனக்கு சாப்பாடு யார் போடுவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ சாப்பாடு போட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவியா? அப்போ பிள்ளைகளுக்கான மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது நிதி பற்றாக்குறை வரும்னு சொல்லி அப்போ அது அமைச்சர்களை பேசப்படுது. பேசும்பொழுது அவர் சொல்கிறார், நான் பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கிறேன், மதிய உணவு போடுறேன், நீங்கள் திட்டத்தை செயல்படுத்துகிற வழியை பாருங்கள். அப்போது வருங்கால தலைமுறைகள் சாதி மத பாகுபாடின்றி சமத்துவத்தில் எல்லா மக்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் படிக்கணும், இவன் படித்தா முன்னேறிடுவான் அப்படின்ற ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட ஒரு படிக்காத ஒரு பாமரன் செய்த அந்த விஷயத்தை நான் இன்றைக்குமே வியந்து பார்க்குறேன். அதாவது வந்து அது வந்து ஒரு 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 எளிய விஷயம் கிடையாது. ஒரு கல்வி புரட்சி வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஏற்படுத்திய கல்வி புரட்சின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு 1000 அணு உலைக்கு சமம். இன்றைக்கி அவ்வளோ, இன்றைக்கி எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் பெருந்தலைவர் காமராஜரால் தான் படித்தேன்னு சொல்லும்போது அதை கேட்கும் பொழுதே வந்து ஒரு எங்களை போன்றவர்களெலாம் ஒரு கர்வமாக இருக்கும், ஒரு பெருமையாக இருக்கும். அப்படி ஒரு மாமனிதன் வாழ்ந்த காலத்தில் அவரை பார்க்க முடியலையே அப்படின்றது என் மனசில் ஒரு பெரிய குறை. அடுத்ததாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பதவின்னு வந்து பெரிய விஷயம். இன்றைக்கி பதவிக்காக ஒரு அண்ணன் தம்பி எப்படி அடிச்சுக்கிறாங்க, ஒரு கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அழிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் முதலமைச்சர் பதவியை தோளில் போட்டிருக்க துண்டு மாதிரி தூக்கி போட்டார். முதலமைச்சர் பதவியை தோளில் போட்டிருக்க ஒரு துண்டு மாதிரி அப்படி தூக்கி போட்டார் காமராஜர். எந்த ஒரு மனித பிறவியாலும் அதை செய்யவே முடியாது. இது வரைக்கும் யாரும் செய்யலை, இது வரைக்கும் இந்திய அரசியலில் யாருமே செய்யலை. முதலமைச்சர் பதவியை நான் தூக்கி போட்டு கட்சி பணிக்கு வரேன்னார். என்ன சொன்னார்? ஓய்வெடுக்கலை, விலகலை, நான் கட்சி பணிக்கு வரேன், கட்சி வீக்காக இருக்குது, கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நேருக்கிட்ட அவர் சொன்ன விஷயம், கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, என்னை போன்றவர்கள் கட்சியை வலுவாக வைக்கணும், கட்சியை வலுவாக வச்சா ஆட்சி சிறப்பாக நடக்கும். ஒரு தலைவன் யோசித்தான் பார்த்தீங்களா,
இன்றைக்கி நம்ம ஆட்சி நல்லா இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கட்சியை ஒழுங்காக வழிநடத்தினால் ஆட்சி சிறப்பாக இருக்குனார். அடிப்படையில் கரெக்டாக நீங்கள் பண்ணினா அடிப்படை ஆணிவேர் நீங்கள் சரியான விதையை விதைத்தால் அது சிறப்பான மரமாக வருன்றத நான் கட்சி பணிக்கு செல்கிறேனார். அதுக்கு தான் கே பிளான்னு சொல்லி நேரு அவர்கள் சொன்னார். நானும் வரேனார். இல்லை இல்லை நீங்கள் இருங்க எங்களை போன்றவர்கள் வரணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முதல் ஆளாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது தோளில் கிடக்கும் துண்டை தூக்கி போட்டது போல் எடுத்து போட்டு வந்தார். அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா மிகவும் பிரமிப்பூட்டும். ஏன்னா இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ பதவிக்கு ஒரு எம் ஏன் ஒரு வார்டு நம்பர் ஒரு கவுன்சிலர் பதவி கூட அடிச்சுக்கிறாங்க. முதலமைச்சர் பதவியே வேணாம், நான் கட்சி பணிக்கு போகிறேன், நான் கட்சியை வலுப்படுத்துகிறேன், நான் மக்களோட மக்களாக இருக்கேன், மக்கள்கிட்ட வந்து கட்சியை பற்றி நான் கொண்டு போகிறேன், அடிப்படையில் நம்ம கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்போது இது மூலமாக அவர் கட்சியை வந்து எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார்? அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை தவிர வேறு உலகமே கிடையாதுங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் அவருக்கு கடைசியில் துரோகம் பண்ணிச்சு, அது வேறு விஷயம். அந்த காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர் தான் வந்து முன்மொழிகிறாரு, அவர் தான் கொண்டு வர்றாரு, நேருக்கு அப்புறம் ரெண்டு பிரதமர்களை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் வந்து அவருக்கு துரோகம் பண்ணிச்சு, அது விஷயம். ஆனால் அவர் கட்சியை உயிரானேச்சார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்சி அவர் உயிரானு. அதே போல் அவர் மந்திரி சபையில் இருந்தவங்க எடுத்துங்க, அவரை மட்டுமே நம்ம அவர் உடன் இருந்தவர்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஐயா கக்கனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அவர்களுடைய அமைச்சர்கள் இருந்துட்டோம், அவ்வளோ நேர்மையான அமைச்சர்களை வச்சுருந்தார். அப்பொழுது அந்த ஆட்சி தமிழகத்துக்கு பொற்கால ஆட்சியாக அமைந்தது. இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜரோட 9 ஆண்டு ஆட்சியை தான் என்ன சொல்கிறோம், பொற்கால ஆட்சின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்ட எம்ஜிஆரை சொல்லலை, அண்ணாவை சொல்லலை, கலைஞரை சொல்லலை, ஜெயலலிதாவை சொல்லலை, பெருந்தலைவருடைய காமராஜருடைய ஆட்சியை தான் நம்ம பொற்கால ஆட்சின்னு சொல்கிறோம். என்ன ஒன்று, வெள்ளையர்களிடம் வந்து சுதந்திரம் வாங்கி கொஞ்சம் காலம் தான் ஆயிருந்துச்சு. காமராஜர்லாம் ஆட்சிக்கு வரமும் மிஞ்சி போனால் ஒரு 10-15 வருஷம். அந்த காலத்தில் அவ்வளோ நிதி சுமைகள், அவ்வளோ நிதி பற்றாக்குறை பிரச்சனை இருந்தோம். இன்றைக்கி இந்த டாஸ்மார்க்கில் எவ்வளோ அடிமையாக்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் மக்களுக்கான ஆட்சி, விவசாய புரட்சி, விவசாயிகளுக்கு என்ன தேவை, நீர்ப்பாசனம், எங்கெங்கெல்லாம் கரண்ட்டை கொண்டு போக முடியும். இன்றைக்கி நீங்கள் இப்போ சொன்னீங்க டிரான்ஸ்ஃபார்மில் ஊழல் நடக்குதுண்டு, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கும்போது ஒரு தொகை கமிஷனாக தரும்போது கூட நீ கமிஷன்லாம் தர, அதை எக்ஸ்ட்ரா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம், அது போன்ற விஷயங்கள், லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கட்டமைச்சு இன்றைக்கு வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் மறைந்து கிட்டத்தட்ட வந்து 1/2 நூற்றாண்டுக்கு மேலே ஆகுது, ஆன பிறகும் இதை போன்ற ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை வந்து தர முடியும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியை உண்டாக்கி வச்சுட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா. அதாவது நம்ம இதிகாசங்களில் படிப்போம், பெரிய பெரிய கதைகளில் படிப்போம், ராஜாக்கள் வந்து இப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் விருதுநகரில் ஒரு ஏழை தாய்க்கு மகனாக பிறந்து கஷ்டப்பட்டு ஒரு உண்மையாக உழைச்சி சுதந்திரத்துக்கு இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்காக 9 வருஷம் சிறை தின்று அதுக்கப்புறம் ஒரு அடிப்படை உறுப்பினராக கட்சியில் சேர்ந்து ஒரு நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகி பிரதமர் வாய்ப்பு தன்னை தேடி வந்த பிறகும் பிரதமர் வாய்ப்பை விட்டு கொடுத்து எவ்வளோ பெரிய விஷயங்கள். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நம்ம இன்றைக்கி பேசினோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ விஷயங்கள் அவருடைய நிர்வாகத்தில் அவர் விஷயங்களாக அவர் பண்ணியிருக்காரு. சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அவரோட தனிப்பட்ட குணாதிசயம் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது, இதெல்லாம் குணாதிசயத்துக்கத்தோடு ஒத்து போகும்போது அவருடைய அந்த அரசியல் சாணக்கியத்தனம், அந்த நிர்வாக திறன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அந்த சொல்கிறேன்ல, அதான் சொல்கிறல்ல, இப்போது ஒரு பகுதிக்கு போனார்னா அந்த பகுதியை வந்து அவர் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, எது மேடு எது பள்ளம், இங்கேருந்து ஆறுக்கு இப்படி வெட்டினா இப்படி போவோம். அந்த நுண் அறிவு வந்து அவருக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கு. நான் படிக்கலை ஆனால் இதுதான் பூகோளம்னா எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஒரு வெல் நிறுவனம் வருது, இடம் தேடுறாங்க, கிடைக்கல. அப்போ ஒரு அதாவது அவர் சொல்கிறார் இந்த இடத்துல போய் பாருங்கள், அப்போ கலெக்டர்லாம் தேடியே கிடைக்கல, அவர் சொல்கிறார். அது போல் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன வளம் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன வளம் இருக்குது, எந்தெந்த இடத்துல நீர்களை தேக்க முடியும், அதனால தான் வந்து அவ்வளோ அணைகள் அவர் கட்டினார். கிட்டத்தட்ட அவரோட ஆட்சியில் கிட்டத்தட்ட 12 அணைகள், நிறைய அணைகள் கட்டியிருக்காரு. 3000 பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு. பல தொழிற்சாலைகள் இன்றைக்கி சொல்கிறார், ரயில்பெட்டி தொழிற்சாலை, அவர் ஆட்சியில் துறக்கப்படாத தொழிற்சாலைகளே கிடையாது. அதான் சொல்கிறேன், சுதந்திரம் அடைஞ்சி நிதி பற்றாக்குறை சுமையில் நம்ம இருக்கும் பொழுது கூட இன்றைக்கி இருக்க நிலக்கரி வந்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு, அந்த இதை திறந்தது அவர் தான். அவ்வளோ சிரமப்பட்டு அதை செஞ்சார். இன்றைக்கி இருக்க ஆவடியில் இருக்க ரயில்பெட்டி தொழிற்சாலை அவர் ஐயா அவர்கள் கொண்டு வந்தது தான். இன்றைக்கி திருச்சியில் இருக்க பெல் தொழிற்சாலை ஐயா அவர்கள். இப்படி வந்து அவருடைய ஆட்சியில் செய்த சாதனைகளை வந்து நம்ம சொல்லிட்டு போனால் நீங்கள் தான் சொல்லிட்டு, அதை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தியிருந்தாலே தமிழகம் முன்னேறி இருக்கும். ஒரு தமிழர் ஆட்சி செய்யும்போது தமிழ்நாடு வந்து 9 வருஷ காலம் ஒரு தமிழர் ஆட்சி செய்யும்போது தமிழ்நாடு பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பொற்கால ஆட்சின்னு சொல்கிறோம், ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்கிறோம். ஒரு டேம் கட்டணுமா காமராஜர் ஆட்சியில் கட்டின அணைய மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம், பள்ளிக்கூடமாக காமராஜர் 3000 பள்ளிக்கூடங்களை திறந்தாருன்றோம், தொழிற்சாலையாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த தொழிற்சாலைகள்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம், விவசாய புரட்சியாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் விவசாய புரட்சி விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்து வந்த 65 ஆண்டுகளை திராவிட ஆட்சிகள் நம்ம எவ்வளோ சீரழிச்சிருக்காங்க. பதவி சுகம் நாடார், பதவியையே வேணான்னு தூக்கி எறிஞ்சவர், ஒரு
மனுஷன் இறந்ததுக்கப்புறம் ஒரு முதலமைச்சரோட வீடு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு போன தெரியும். 300 ரூபாயோட இறந்த முதலமைச்சர் அவராக தான் இருப்பார். சொத்து சுகம் இல்லாத ஒரு முதலமைச்சர் அவராக தான் இருந்திருப்பார். தன் தாய்க்காக எந்த ஒரு சொத்து சுகமும் சேர்த்து வைக்கலை. தன் தங்கைக்காக எந்த ஒரு சொத்து சுகமும் சேர்க்க வைக்கல. தந்தை மகனுக்காக எந்த ஒரு சொத்து சுகமும் சேர்த்து வைக்கல. மக்களை மட்டுமே சொத்து என்று நினைத்து வாழ்ந்த ஒரே முதலமைச்சர், கடைசி முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். இவர்கள் மற்றபடி யாரையுமே வந்து இன்றைக்கெல்லாம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து யாருமே அது அதுக்கப்புறம் வந்தவர்கள் யாருமே முதலமைச்சர் பதவியில் இருப்பதற்கு தகுதியானவர்களே கிடையாது. ஒவ்வொருத்தர் மனைவி பேர்லையும் பல கோடி ரூபா சொத்து இருக்குது, மகன் பேரில் பல கோடி ரூபா சொத்து இருக்குது, சித்தப்பா பெரிய பேர்லாம் சொத்து இருக்குது. இங்கே சொந்த தாய்க்கு கூட வீட்டுக்குள்ளே தண்ணி குழா போட்டால் ஏம்மா நீ மட்டும் தாய் கிடையாதுமா, இந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களும் தாய், எல்லா ரோட்டில் தான் போய் தண்ணி பிடிக்கணும், நீயும் தண்ணி ரோட்டில் தான் பிடிக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்க தெருக்கு தண்ணீர் குழாயை கூட எடுத்தவர். இன்றைக்கி அந்த தண்ணியை நம்ம ஒரு கேன் 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவலநிலை. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் தெருக்கு தெரு ஃப்ரீயாக தண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கேன் தண்ணியே ஃப்ரீயாக வாங்கணும். அன்றைக்கி நீர் மேலாண்மை ஒரு படிக்காத முதல்வர் இருக்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவ்வளோ அணைகள் கட்டப்பட்டுச்சு, அவ்வளோ நீர்கள் சேமித்து வச்சாங்க. விவசாயத்தில் நம்ம தமிழகமே வந்து முன்னுதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு முன்னேறிடுச்சின்னு சொல்கிறோம். யாரை ஏமாத்துறது? இப்போது எவ்வளோ ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும், ஒரு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்துருந்தாலும், நிர்வாக ரீதியாக செயல்பட்டிருந்தாலும், சில விமர்சனங்கள் அவங்கள சுற்றுவது உண்டு. நான் அப்படியே கொஞ்சம் படிக்கும்போது ஒரு ஒரு சின்ன விமர்சனம், அதாவது தான் சார்ந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக காமராஜர் அவர்கள் கொஞ்சம் சற்றே கவனம் அதிகமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு இல்லை. இப்படியான ஒரு கேள்வி, ஒன்றுமே சொல்லுவார் காமராஜர் அவர்கள் நாடார்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. நாடார்கள் அவரை கொண்டாடுறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, நமது சமுதாயத்தில் ஒரு தலைவர் பிறந்து இந்த உலகமே போற்றும் அளவுக்கு வளர்ந்துருக்காரு, அவரை போல இன்னொருத்தர் இல்லை, அவரை வந்து நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம், நாடார்கள் வந்து தெய்வமாக பார்க்குறோம். அவர் எந்த ஒரு நாடாருக்கும் எதுவும் செய்யலை, செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், அவர் உலக மக்களுக்காக வாழ்ந்தார், தமிழர்களுக்காக வாழ்ந்தார்னு கூட சொல்ல முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் வந்து உலக மக்களுக்காக வாழ்ந்தார், இந்தியாவை தன் நாடு என்றார். தமிழ்நாட்டை தன் நாடுன்னு அவர் என்றைக்குமே சொல்லுது, இந்தியா என் நாடு, இந்திய மக்களுக்காக வாழ்கிறனர். அவரோட திட்டங்கள்லாம் தொலைநோக்கு திட்டங்களாக இருக்கும். நேருவுக்கே ஆலோசனை வழங்கும் இடத்தில் இருந்தாருங்க, இந்தியா பிரதமருக்கே ஆலோசனை வழங்கும் இடத்துல இருந்தார். அப்போ ஏற்பட்டவர், அவருக்கு அப்புறம் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்திருக்கார். பிரதமர் பதவி அவரை தேடி வந்துச்சுங்க, வேண்டான்னு உதாசீனப்படுத்துறார். அதனால தான் அவர் கிங் மேக்கர், அதனால தான் அவர் கிங் மேக்கராக இருந்தார். பதவி ஆசை இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாதுங்க. பதவி ஆசை கிடையாது, பெற்ற தாய் மேலே பாசம், அதாவது பாசத்தினால வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணது கிடையாது. தங்கை மகனை கூட ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் சிறையில் வச்சுருந்தாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது. இன்றைக்கி யாராவது வைப்பாங்களா? கட்சியில் இருக்க அமைச்சர் போய் உட்காந்தோன்னா மொத்த டீமும் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பார்த்தீங்களா? ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த சந்தேக வட்டத்துக்குள்ளே வரும்போது தங்கை மகனை கூட சிறைக்கு அனுப்ப தயங்காதவர். ஓகே சார், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆனால் ஒரு மக்களால் வந்து தோற்கடிக்கப்படுகிறார், ஓரம் கட்டப்படுகிறார் அரசியலிருந்து அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா, அதன் பின்னணியில் மக்களுடைய புரிதலில் நடந்த தவறு என்ன, இல்லை பின்னாடி நடந்த சூழ்ச்சி என்ன? கலைஞர் வந்து அந்த நேரத்தில் வந்து காமராஜருக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் விருதுநகரில். என்ன ஒன்று, விருதுநகர் தோல்வியை வந்து காமராஜர் வந்து காமராஜருக்கு ஏற்பட்ட தோல்வியுடைய அந்த நேரத்தில் வந்து அந்த கட்சிக்குள்ளே நடந்த ஒரு சில பிரச்சனைகளால் ஏற்பட்ட தோல்வி. உடனே அந்த தோல்விக்கு அப்புறம் அவர் நாகர்கோவில் நிற்கிறார், பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். என்றைக்குமே காமராஜர் வந்து அதை தோல்வியாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. காமராஜர் வந்து அதை தோல்வியாக எடுத்துக்கிட்டே கிடையாது. மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம். அதான் ஒரு விஷயம் கலைஞர் சொல்லுவார், நான் வந்து இந்த அரசியலை விட்டு போயிட்டுனா கதை எழுத போயிடுவேன், அண்ணா வந்து வசனம் எழுத போயிடுவார், காமராஜர் எங்கே போவார் அப்படின்னார். அதுக்கு காமராஜர் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார், நான் வந்து அரசியல் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக வரல, சேவை செய்ய வந்திருக்கேன். அப்போலாம் இவெல்லாம் விட்டுட்டு போனால் எங்கேயோ ஒரு பொழப்பு இருக்குன்னு ரெடியாக இருக்காங்க, நான் போக மாட்டேன், நான் இந்த மக்களோட மக்களாக இருக்க தான் வந்திருக்கேன். எப்படி, நான் கடைசி வரைக்கும் இந்த மக்களோட மக்களாக தான் இருப்பேன். கடைசியில் இந்திரா அவர்களுடைய சில கடுமையான முடிவுகளால் மன உடச்ச உளைச்சல் ஏற்பட்டு காந்தி அவர்களுடைய நினைவிடத்தில் அன்றைக்கி போய் காலைல பார்த்துட்டு வந்து காந்தியை தொண்டர் அன்றைக்கி மறைஞ்சார். அவ்வளோதான், அன்னைக்கு தமிழகம் இருளில் முழுகிச்சு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு இருண்டு தான் கிடக்குது. அதுக்கப்புறம் தமிழகத்துக்கு வெளிச்சம் வந்ததை நான் பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்களிடம் நம்ம அவ்வளோ குறைய பார்க்குறோம். குறை இல்லாத ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் தான் குறை இல்லாத ஒரு ஆட்சி நடந்துச்சு. மக்கள் நிறைவாக இருந்தாங்க, மக்களுக்கான தேவைகள் அனைத்தும் கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி இலவசம் கொடுக்குறன்ற பேரில் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சுரண்டல் தான் நடக்குது. கட்சி நடத்தக்கூடியவர்கள் நல்லா இருக்காங்க, முதலமைச்சர்கள் நல்லா இருக்காங்க. ஆனால் அன்று முதலமைச்சர் கஷ்டப்பட்டார், முதலமைச்சர் ஏழையாக இருந்தார், மக்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள். இன்று ஆட்சியாளர்கள் பணக்காரர்களாக இருக்காங்க,
மக்கள் பிச்சைக்காரர்களாக இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். இன்றைக்கும் காமராஜர் வரலாறு எடுத்து பாருங்கள், அவருக்குன்னு சொத்தே கிடையாது. அவர் வாங்கின சொத்தை காங்கிரஸ் கொடுத்துட்டார், சேர்த்து வச்சு வாங்கின இடத்த காங்கிரஸ் கொடுத்துட்டார். கடைசி வரைக்கும் இருந்தது வாடகை வீடு, இன்றைக்கி அதை அரசாங்கம் வாங்கி இது பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வீட்டில் மட்டும் ஒரு வீடு, அதை இன்றைக்கி அரசு இது பண்ணி வச்சுருக்கு. தங்கை மகனுக்காக சலுகை பண்ணார், தாய்க்கு சலுகை பண்ணார், தங்கைக்கு பண்ணார். இப்படி அவருடைய வாழ்க்கையில் தனி மனிதர்களுக்காகவே பண்ணாமல் எப்படி சமுதாயத்துக்கு பண்ணியிருப்பார்? அது இவர்களால் பரப்பப்பட்ட ஒரு பொய். ஒரு மனுஷனை சிறுமப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு மனுஷனை நீங்கள் சிறுமப்படுத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது இப்படி வந்து இன்றும் இந்த திராவிட கட்சிகள் சிறுமைப்படுத்துவதற்கான முயற்சியில் தான் இருக்குது. இதை தவிர்த்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சியில் இவர்களை ஈடுபடுத்துதல். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாடார் சமுதாயத்தை சேர்ந்து அன்னைக்கு ஒரே நாளில் 1000 கல்வி மாணவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை சொல்கிறோம், ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறோம். அதை வந்து வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். ஓகேங்க சார், கண்டிப்பாக அவருடைய பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறத நம்மளும் பார்ப்போம். அண்டு பல்வேறு காமராஜர் அவர்கள் குறித்த பல்வேறு தகவல்களாக இருக்கட்டும், தமிழக அரசியல் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும், அப்படியாக பல்வேறு விஷயங்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.